வெல்கம் டு விசேன் அகாடமி இன்றைய நடப்பு நிகழ்வுகள் மே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விசைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அருகிலுள்ள உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உலக செய்திகள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இங்கிலாந்தில் ஆயிரம் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபோசிஸ் தெரிவித்துள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள இங்கிலாந்தில் வந்து ஆயிரம் தொழிலாளர்களை இன்ஃபோசிஸ் வந்து பணியில் அமர்த்த உள்ளது அது என்னென்ன தொழில் என்னென்ன போஸ்டிங் பார்த்தா க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஓப்பன் சோர்ஸ் தொழில்நுட்பங்கள் நிறுவன சேவைகள் இந்த இடத்துக்கெலாம் பணியில் அமர்த்த உள்ளது எங்கே அப்படின்னா இங்கிலாந்தில் எந்த நிறுவனம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் இந்திய பிரதமர் மோடி மே நான்கில் நடத்திய காணொளி வழி மாநாட்டின் போது இந்தியாவுடன் ரூபாய் பத்தாயிரத்தி இருநூறு கோடியில் புதிய வர்த்தக வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது பிரிட்டனில் புதிதாக ஆறாயிரத்தி ஐநூறு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது ஆகியவை குறித்து முடிவு செய்யப்பட்டது பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மே நான்கில் காணொலி வழி மாநாடு நடத்தியிருக்காங்க அதில் ரெண்டு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு என்னெல்லாம்னா பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பத்தாயிரத்தி இரநூறு கோடியில் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று சைன் ஆக போது அடுத்து ஆறாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகளை வந்து பிரிட்டனில் பிரிட்டன் இங்கிலாந்து எல்லாமே ஒன்று தான் பிரிட்டனில் வந்து உருவாக்க போகிறாங்க அது ரெண்டு முடிவு என்னென்னா பத்தாயிரத்தி இரநூறு கோடியில் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று சைன் ஆக போகுது அடுத்து பிரிட்டனில் வச்சு ஆறாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறாங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த ஸ்பைஸ் ஜெட் டன்சோ ஏர் கன்சோர்டியம் ஸ்கைலாக் உள்ளிட்ட இருபது நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது ஆளில்லா விமானங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருபது நிறுவனங்களுக்கு மட்டும் விமான போக்குவரத்து அமைச்சகம் வந்து அனுமதி அளித்திருக்கு இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு வரைக்கும் அல்லது அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் அமலில் இருக்கும் எத்தனை நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் வந்து ஆளில்லா விமானங்களை பயன்படுத்திக்கொள்ள அனுமதி அளித்துள்ளது அப்படின்னா இருபது நிறுவனங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி லண்டனில் ஜி செவன் நாடுகளில் வெளியுறவு அமைச்சர்கள் இரண்டு நாள் மாநாடு தொடங்கியது லண்டனில் ஜி செவன் நாடுகளுடைய மாநாடு தொடங்கியிருக்க மே நான்கில் ரெண்டு நாள் மாநாடு வந்து இது வந்து இது ஜி செவன் நாடுகளில் யாரெலாம் இருக்காங்கன்னு பார்த்தா இங்கிலாந்து அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இதில் இந்தியா கிடையாது ஆனால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அங்கே கலந்துருக்காங்க அழைப்பின் பேர் இதை யார் இப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த ஜி ஜி செவன் நாட்டுடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தா இங்கிலாந்து அவங்களுடைய அழைப்பின் பேர் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சரும் அங்கே கலந்துருக்காங்க இது எங்கே நடக்குது அப்படின்னா லண்டனில் இங்கிலாந்துடைய கேபிட்டல் வந்து லண்டன் லண்டனில் உள்ள லங் ஹாஸ்டல் ஹவுஸில் தான் இந்த ரெண்டு நாள் மாநாடு நடந்துகிட்ருக்கு இந்த ஏழு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்துருக்காங்க அது இல்லாமல் இன்னும் நாலு நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்களும் கலந்துருக்காங்க அதே ஆலாம் இந்தியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா தென்கொரியா இப்போது ஜி செவன் அமைச்சர்களுடைய இரண்டு நாள் மாநாடு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு இது ரொம்ப முக்கியம் ஜி செவன் நாடுகளுடைய இரண்டு நாள் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எப்போ தொடங்கியது அப்படின்னா மே நான்கில் யார் இப்போ தலைவராக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இங்கிலாந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்துடைய கேபிட்டல் லண்டனில் லங் ஹாஸ் லங் ஹாஸ்டர் ஹவுஸில் நடந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலத்தில் உதவி தேவைப்படுவதற்காக ஆஸ்திரேலியாவில் ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் இணையதளம் தொடங்கப்பட்டது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோருங்கிற இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க இது யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இ ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபதாக தொடங்கியிருக்காங்க இப்போது சமீபத்தில் நம்ம இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவ ஆக்சிஜன் சிலிண்டர் அப்புறம் மருந்து தேவைப்பட்ட மருந்து பொருட்கள் எல்லாம் எல்லாமே இந்த இணையதளத்தில் கிடைக்கும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அது யார் வழங்குறாங்க அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் பதிஞ்சிருக்கும் அந்த இணையதளத்தில் போய் வாங்கிக்கலாம் அவசரமாக தேவைப்படுறாங்க இது இந்த இணையதளம் தொடங்கி ஒரு நாளுக்குள்ளேயே எண்ணூறுக்கும் மேற்பட்ட கன்ஃபர்மேஷன்லாம் பதிவேற்ற ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலத்தில் உதவி தேவைப்படுவோருக்காக ஆஸ்திரேலியாவில் ஏஞ்சல் நெக்ஸ்ட் ஸ்டோர் இணையதளம் தொடங்கப்பட்டது அதே ஏஞ்சல் நெக்ஸ்ட் ஸ்டோர் இணையதளம் வந்து இப்போது இந்தியாவில் தொடங்கியிருக்கும் அது எதுக்காகன்னு பார்த்தா உடனடியாக மருத்துவ ஆக்ஸிஜன் சிலிண்டர் தேவை மருந்து பொருட்கள் தேவைப்படுவோருக்கு இந்த இணையதளத்தை அணுகிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி தேசிய செய்திகள் ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் ஜக்மோகன் காலமானார் ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் ஜக்மோகன் கா இறந்திருக்கார் இவர் ரெண்டு முறை ஜம்மு காஷ்மீருடைய ஆளுநராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறில் ஜம்மு காஷ்மீருடைய மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கார் இப்போ சமீபத்தில் காலமான ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் யாருன்னு சொல்லி கேட்டால் இந்த ஜக்மோகன் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி அஸ்ஸாமின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி பருல் டெபிதாஸ் கொரோனாவால் காலமாக இருக்காரு அஸ்ஸாமுடைய முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னு கேட்டால் பருல் டெபிதாஸ் இவங்க முதல் ஐஏஎஸ் அதிகாரியாக மட்டும் இல்லாமல் தலைமை செயலாளராகவும் இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அஸ்ஸாம் மேகாலயா கேடர் ஐஏஎஸ் அஸ்ஸாம் மேகாலயா பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஐஏஎஸ்ஸாக இருந்திருக்காங்க அதேமாரி அஸ்ஸாம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சரவை மந்திரியாக இருந்த ராம்நாத் தாஸுடைய மகள்தான் இந்த பருள் டெபிதாஸ் அப்புறம் அஸ்ஸாமுடைய முன்னாள் தலைமை செயலாளர் நபா குமார் தாஸுடைய சகோதரி இப்போ அஸ்ஸாமுடைய முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னு கேட்டால் பருள் டெபிதாஸ் இவங்க கூடுதல் தலைமை செயலாளராக இருந்திருக்காங்க அதே மாதிரி அஸ்ஸாம் மேகாலயாவுடைய கேடர் ஐஏஎஸ் இருந்து இப்போ சமீபத்தில் இருந்தவங்க யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த பருள் டெபிதாஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி நம் நாட்டில் முதல் முறையாக ஹைதராபாத்தில் எட்டு சிங்கங்களுக்கு கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் நேரு தேசிய மிருக காட்சி சாலையில் எட்டு சிங்கங்களுக்கு வந்து இப்போ கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுவளோ நாளில் நம் நம் நாட்டுக்குள்ளே முதல் முறையாக இப்போ தான் சிங்கங்களுக்கு கரோனா தொற்று விலங்குகளுக்கு வந்து கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஏப்ரலில் நியூயார்க்கில் வந்து நியூயார்க்கில் உள்ள மிருகக் காட்சி சாலையில் எட்டு புலி மற்றும் சிங்கங்களுக்கு கரோனா தொற்று உறுதி ஏற்பட்டது நம்ம நாட்டில் எப்போது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஹைதராபாத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏற்பட்டிருக்கு எட்டு சிங்கங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக வாகனங்களுக்கு சென்று தடுப்பூசி திட்டம் தடுப்பூசி போடும் திட்டம் மும்பையில் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது மாற்றுத்திறனாளிகளும் முதியவர்களுக்காகவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு வாகனங்களுக்கே போய் தடுப்பூசி போடுற திட்டம் இந்தியாவில் ஜனவரி பதினாறுலேருந்து கரோனா தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஜனவரி பதினாறுலேருந்து தொடங்கப்பட்ட போது ஃபஸ்ட்டு வந்து முன்கள பணியாளர்கள்லாம் தடுப்பூசி போட்டுக்கணுனாங்க அடுத்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடப்பட்டது அப்புறம் மே ஒன்றுலேருந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் போடும் பணி தொடங்கப்பட்டது இப்போ வந்து மும்பையில் மும்பையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு வாக வாகனங்களில் சென்று தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எங்க அப்படின்னா மும்பையில் தாதர் கோகினூர் வாகன நிறுத்தத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி தமிழக செய்திகள் மகாத்மா காந்தியின் தனி செயலராக இருந்த வி கல்யாணம் காலமானார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் காந்தியோட காந்தியடிகளுடைய தனி செயலாளராக இருந்திருக்கார் காந்தி கூட சேவா கிராமம் காந்தி வந்து சேவா கிராம் ஆசிரமத்தில் இருந்தபொழுது பல ம மொழிகளில் கடிதங்கள் எழுதுறதுக்கு இவர் தான் உதவியாக இருந்திருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்த இவர் இருபத்தி ரெண்டாவது வயதில் வெள்ளையென வெளியேறி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையெண்ணெய் வெளியேறி இயக்கம் நடந்தபொழுது இவருக்கு இருபத்தி ரெண்டு வயது அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுதந்திர போராட்டத்தில் இணைகிறார் மகாத்மா காந்தியின் தனி செயலாளராக இருந்து சமீபத்தில் காலமானவர் யாருன்னு கேட்டால் அந்த வி கல்யாணம் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி சமூக ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமி காலமானார் இவர் உயர் நீதிமன்றத்தில் பொது நல வழக்குகள் மூலம் பல விஷயங்களை புது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் சமூக ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமி இவருடைய வாழ்க்கை வரலாற ஒரு படமாகவே ஆக்கியிருக்காங்க இன்ஜின் பொருத்தப்பட்ட மீன்பாடி வண்டிகளை வழக்கு மூலம் ஒழித்தார் தமிழகம் முழுவதும் கட் அவுட் பேனர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அது மீன்பாடி வண்டிகளை ஒழித்தது கட் அவுட் பேனர் கட் அவுட் பேனரெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அதுக்கு விசேஷ வீட்டுக்கெல்லாம் கட் அவுட் வைக்கக்கூடாது விசேஷ வீட்டுக்காக கட் அவுட்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போது வந்து தீர்ப்பு வழங்குனாங்க அதெல்லாம் இவர் போட்ட கேஸ்னால தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழடியில் ஏழாம் கட்ட அகழாய்வில் மூடியுடன் கூடிய பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதாவது கீழடியில் ஏழாம் கட்ட அகழாய்வு பணி ஏற்கனவே பிப்ரவரி பதிமூணுலேருந்து நடந்துகிட்டு இருக்குது தமிழக தொல்லியல் துறை இருக்காங்க இதில் யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்னா இயக்குனர் சிவானந்தம் துணை இயக்குனர் பாஸ்கரன் தலைமையில் இந்த கீழடியுடைய அகலாய்வு பணிகள் மேற்கொண்டு வருது கீழடியில் ஐந்து குழிகள் தோண்டப்பட்டதில் இரண்டு வண்ண இரண்டு பானைகள் பானை ஓடுகள் பகடை கல் உழவு கருவி இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ மூணால் தோண்டப்பட்ட குழியில் ஒன்றே அடி உயரம் கொண்ட மண்பானை ஒன்று மூடியுடன் மூடியுடன் காணப்படுது இந்த பானை முழுமையாக அது இவ்வளோ நாள் கண்டுபிடிச்சது எல்லாமே உடஞ்சி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ முழுசாக மூடியோட பானை இருக்குது அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்றே அடி உயரம் கொண்ட இந்த மண்பானை எங்கே அப்படின்னா கீழடி இப்போ கீழடி கோற்க எல்லா இடத்துலையுமே இருக்கு ஆனால் கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி தமிழகத்தில் தங்கி வேலை செய்யும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது அதாவது வெளி மாநில தொழிலாளர்கள் எல்லாமே தமிழகத்தில் தங்கி வேலை செய்கிறாங்க இவங்க இவங்களோட குறைகளை எப்போனாலும் தெரிவிச்சுக்கலாம் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அதுக்கு ஒரு எண்ணையும் ரெண்டு எண்ணெய் கொடுத்துருக்காங்க இந்த எண்களை தொடர்பு கொண்டு அவங்க நாளும் காலை எட்டு மணிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அவங்களோட குறைகளை தெரிவிச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற திமுக தலைவராக மு ஸ்டாலின் ஸ்டாலின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் மே அஞ்சாம் தேதி மு ஸ்டாலின் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் இந்த கூட்டத்தில் வந்து நூற்றி இருபத்தைந்து திமுக எம்எல்ஏக்களும் கூட்டணி கட்சி எட்டு பேரும் சேர்த்து நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இது எத்தனாவது சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்தது அப்படின்னா பதினாறாவது சட்டப்பேரவை தேர்தல் எத்தனாவது முதல்வராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார் அப்படின்னா இருபத்தி மூணாவது முதல்வராக பொறுப்பேற்கிறார் இது ரொம்ப முக்கியமானது அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் எத்தனாவது சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னா பதினாறாவது எத்தனாவது முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்கிறார் அப்படின்னா இருபத்தி மூணாவது முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்கிறார் அது முதலமைச்சராக முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏ கூட்டத்தெல்லாம் கூட்டி அக்கட்சியுடைய சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்யப்படணும் இது வந்து சட்டமன்ற நடைமுறை அடுத்து நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்தில் முதல் முறையாக நடைபெற இருக்கும் தி ஹண்ட்ரட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக இந்திய வீராங்கனைகள் நான்கு பேருக்கு பிசிசிஐ அனுமதி வழங்கியுள்ளது அது இங்கிலாந்தில் இந்த தி ஹண்ட்ரட் கிரிக்கெட் போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா இங்கிலாந்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நடக்க போகுது இதில் நாலு பேருக்கு இந்திய வீராங்கனைகள் நாலு பேருக்கு பிசிசி பிசிசிஐ அனுமதி வழங்கியிருக்கு அதில் டி ட்வெண்ட்டி அணியுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா இவங்க மூணு பேர் கலந்துக்கிறாங்க நான் ஒருத்தவங்க யாரும் இன்னும் அறிவிக்கலை இந்த தி ஹண்ட்ரட் போட்டி எங்கே என்றைக்கு போகுது அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்றில் தொடங்கப்போகுது எங்கே அப்படின்னா இங்கிலாந்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி ஐபிஎல் போட்டி ஒத்தி வைக்கப்படுவதை பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது போன வருஷத்துக்குள்ள ஐபிஎல் போட்டி வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றுச்சு துபாயில் இப்போது உள்ள இந்த வருட போட்டி இந்தியாவில் தான் நடைபெற்றுச்சு இந்தியாவில் சென்னை மும்பை கொல்கத்தா பெங்களூர் அகமதாபாத் டெல்லி இந்த ஆறு இடத்துலையும் நடக்கும்னு சொல்லி அறிவிச்சிருந்துச்சு சென்னை மும்பையில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு அகமதாபாத் டெல்லியில் நடைபெற்று வந்த நிலையில் இப்போ கொரோனா சூழல் காரணமாக கொரோனா தீவிரமடைந்து வருவதனால ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி முக்கிய தினங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே சர்வதேச தீயணைப்பாளர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே நான்காண்டு அனுசரிக்கப்படுகிறது இதில் டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆஸ்திரேலியாவுடைய தீயணைப்பு வீரர்கள் அஞ்சு பேர்கிட்ட இறந்திருப்பாங்க அதனால் இந்த சர்வதேச தீயணைப்பாளர்கள் தினம் மே நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை வருஷம் வருஷம் கொண்டாடலாம்னு சொல்லி அந்த மே நாலு அன்று சர்வதேச தீயணைப்பாளர்கள் தினம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வராங்க இன்னைக்கு நம்ம பார்த்ததுலேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் சமீபத்தில் காலமான ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் ஆளுநர் ஜக்மோகன் அஸ்ஸாமின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி பருள் டெபிதாஸ் மகாத்மா காந்தியின் தனி செயலாளராக இருந்தவர் வி கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எத்தனையாவது சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் பதினாறாவது சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனாவது முதல்வராக அப்படின்னா இருபத்தி மூணாவது முதல்வராக சர்வதேச தீயணைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்படும் நாள் மே நான்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலத்தில் உதவி தேவைப்படுவோருக்காக தொடங்கப்பட்ட ஏஞ்சல் டோர் இணையதளம் முதன் முதலில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இது ஆஸ் ஆஸ்திரேலியாவில் தான் தொடங்கப்பட்டுச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரீசெண்டாக இந்தியாவில் தொடங்கியிருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக வாகனங்களுக்கு சென்று தடுப்பூசி போடும் திட்டம் அண்மையில் தொடங்கப்பட்ட நகரம் மும்பை பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் இதுவே பிரிட்டனுடைய பிரதமர் வந்து போரிஸ் ஜான்சன் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னா பிரித்தி பட்டேல் எத்தனை ஆளில்லா விமானங்களுக்கு ஒரு வருடம் இயங்க விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது இருபது நிறுவனங்களுக்கு மட்டும் நம் நாட்டில் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் ஜி செவன் அமைப்பின் தற்போது தலைவராக உள்ள நாடு இங்கிலாந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா இங்கிலாந்துடைய கேபிட்டல் லண்டனில் தி ஹண்ட்ரட் கிரிக்கெட் போட்டி ஜூலையில் எங்கு நடைபெற உள்ளது இங்கிலாந்தில் தான் மே ஃபோர்த்தோட குயிக் வித் ஆன்சர் மை பெஸ்ட் கேம்ஸ் ஆஃப் செஸ் எனும் புத்தகத்தை எழுதியவர் விஸ்வநாதன் ஆனந்த் கடல்களின் அரசி என்று அழைக்கப்பட்ட நாடு பிரான்ஸ் உலகின் தட்பவெப்பு மையத்தின் தலைமையகம் உள்ள இடம் ஜெனிவா வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் அண்டார்டிகா கியாட் என்பது எந்த நாட்டின் நாணயம் மியான்மர் டுடே குயிஸ் ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என அழைக்கப்படும் நாடு எது ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி ஜெர்மனி ஆப்ஷன் டி இத்தாலி ஹாலோஃபைட்ஸ்கள் காணப்படும் இடம் எது ஆப்ஷன் ஏ கடற்கரையோரங்கள் ஆப்ஷன் பி பாலைவனங்கள் ஆப்ஷன் சி நதிக்கரைகள் ஆப்ஷன் டி உயரமான இடங்கள் இந்தியாவின் முதல் பெண் கப்பல் இன்ஜினியர் யார் ஆப்ஷன் ஏ ஜயோத் சனா ஆப்ஷன் பி மீரா கிருஷ்ணன் ஆப்ஷன் சி காவேரி முகர்ஜி ஆப்ஷன் டி சோனாலி பானர்ஜி எத்தனை மின்மினி பூச்சிகள் சேர்ந்து ஒளிரும் பொழுது ஒரு மெழுகுவர்த்தி ஒளி கிடைக்கும் ஆப்ஷன் ஏ இருபது மின்மினி பூச்சிகள் ஆப்ஷன் பி நாற்பது மின்மினி பூச்சிகள் ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து மின்மினி பூச்சிகள் ஆப்ஷன் டி ஐம்பது மின்மினி பூச்சிகள் உலகிலேயே மிகச்சிறிய நாடு எது ஆப்ஷன் ஏ வாடிகன் ஆப்ஷன் பி நார்வே ஆப்ஷன் சி ரோம் ஆப்ஷன் டி டென்மார்க் இதுக்குள்ள ஆன்சர்லாம் தெரிஞ்சதுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய திருக்குறள் அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் விளக்கம் முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அதாவது எந்த முறையில் சேர்க்கணும்னு தீமை இல்லாத வழியில் நியாயமா சேர்த்த பொருள் ஒருவருக்கு வந்து இன்ப சந்தோஷத்தையும் தரும் உண்மையையும் தரும் அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா விசியன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க அருகில் உள்ள பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க மிக்க நன்றி